இந்துக்களை கட்டாயம் மதமாற்றம் செய்வது ஆந்திரத்தில் நிகழக்கூடாது, நிகழவும் விடமாட்டோம் என்றார் நாயுடு. வக்பு வாரிய தீர்ப்பாயத்துக்கு போகாமல் உயர் நீதிமன்றத்தின் மூலமே தீர்ப்பை பெற முடியும் என்பதை மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. வக்பு வாரிய சட்டத்தின் பலமே அதன் தீர்ப்பாயம் தான், அதை உடைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் சமூக ஊடகங்களில் தேச விரோத தகவல்களை பதிவிட்டால் 3 ஆண்டு முதல் 1 ஆயுள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று புதிய கொள்கை கூறுகிறது. அஸ்ஸாமின் புதிய சட்டப்படி 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண் 21 வயதுக்கு கீழ் உள்ள ஆண் திருமணம் செய்து கொள்ள முடியாது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மதமாற்றத்துக்கு எதிராக சாட்டையை சுழற்றி இருக்கிறாரே நாயுடு. வணக்கம் நண்பர்களே. ஆந்திரத்தில் கட்டாய மதமாற்றத்துக்கு எதிராக சாட்டையை சுழற்றியிருக்கிறார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு. ஆந்திர தலைநகர் அமராவதியில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுடன் முதல்வர் சந்திரபாபு நாயுடு நேற்று அவசர ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்வது ஆந்திரத்தில் நிகழக்கூடாது, நிகழவும் விடமாட்டோம் என்றார் நாயுடு. அவர் மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். இந்து கோயில்களில் வேற்று மதத்தினருக்கு வேலை கிடையாது, வேலை வழங்கப்படாது. வேதம் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு மாதம் 3000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ரூபாய் 50,000 மேல் ஆண்டு வருவாய் உள்ள கோயில்களில் அர்ச்சகர்களுக்கு மாத ஊதியமாக குறைந்தபட்சம் ரூபாய் 15,000 வழங்கப்படும். ஆந்திரத்தில் உள்ள 1,110 கோயில்களுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இனி ஒவ்வொரு அறங்காவலர் குழுவிலும் கூடுதலாக 2 உறுப்பினர்கள் சேர்க்கப்படுவர். அதில் ஒருவர் பிராமணர், மற்றொருவர் நாயி பிராமணராக, அதாவது மேளதாள இசைக்கலைஞராக இருப்பர். பிராமண கார்பரேஷன், பிராமண கூட்டுறவு சங்கங்களை நாம் பலப்படுத்த வேண்டும். அவற்றுக்கு புதிய அறங்காவலர் குழுவை நியமிக்க வேண்டும். ரூபாய் 50,000 ஆண்டு வருமானம் உள்ள 5,470 கோயில்களுக்கு தீப தூப நைவேத்திய செலவுகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் தொகை ரூபாய் 5,000 to 10,000 உயர்த்தப்படும். கோயில்களுக்கு வரும் வெள்ளி காணிக்கைகளை உருக்கி அந்தந்த கோயில்களின் சுவாமி மற்றும் தாயாரின் உருவம் கொண்ட டாலர்களாக மாற்றி அவற்றை பக்தர்களுக்கு விற்க ஏற்பாடு செய்யுங்கள். 87,000 ஏக்கர் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. அவற்றை மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை விரைவில் தொடங்குங்கள். கோயில் பிரசாதம், அன்னதானம் ஆகியன மிக தரமாக இருக்க வேண்டியது அவசியம். முந்தைய ஜெகன் ஆட்சியில் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடைபெற்றன. கோயில் ரதம் கூட எரிக்கப்பட்டது. அந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆந்திரத்தில் ஒவ்வொரு கோயிலிலும் ஆன்மீகம் செழித்தோங்க வேண்டும். கோயிலுக்கு வரும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அந்த கோயிலுக்கு வரும் வகையில் ஆன்மீக நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டும். கோயில் சுற்றுப்புறங்கள் மிக தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம். பல முக்கிய கோயில்கள் வனப்பகுதியில் இருப்பதால் வனத்துறை, சுற்றுலாத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை கொண்ட குழு அமைத்து கோயில் வளர்ச்சி பணிகள் மேலெடுக்கப்பட வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு ஆலோசனை கூறினார். ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் மதமாற்றம் உச்சத்தில் இருந்தது. ஜெகன்மோகன் ரெட்டியே மதம் மாறியவர் தான். இந்நிலையில் ஆந்திரத்தில் புதிய இந்து ஆன்மீக மறுமலர்ச்சியை உருவாக்கும் முனைப்பில் மிக தீவிரமாக உள்ளார் சந்திரபாபு நாயுடு. இது போற்றுதலுக்குரியது. வக்ஃப் சட்டத்துக்கு பலத்த அடி கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். மத்திய பிரதேச மாநிலத்தில் பர்ஹான்பூர் கோட்டை வளாகம் உள்ளது. அதில் அரண்மனை ஷாஷூவின் கல்லறை, நாதிர்ஷாவின் கல்லறை, பிபி சாஹிம் மசூதி ஆகியன உள்ளன. இவை முகலாயர் காலத்தில் கட்டப்பட்டவை. பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலேயே இவை யாவும் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த நினைவு சின்னங்கள் அனைத்தும் வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்று மத்திய பிரதேஷ் மாநில வக்பு வாரியம் அறிவித்தது. மேலும் இந்த இடத்தை இந்திய தொல்லியல் துறை உடனடியாக காலி செய்து சொத்துக்களை வக்பு வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தது. இதைத் தொடர்ந்து மத்திய பிரதேஷ் உயர் நீதிமன்றத்தில் இந்திய தொல்லியல் துறை ரிட் மனு தாக்கல் செய்தது. அந்த ரிட் மனுவில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை பார்ப்போம். மத்திய பிரதேச மாநிலம் யமகிர்த் கிராமத்தில் பர்ஹான்பூர் கோட்டை, அரண்மனை உள்ளிட்ட இடங்கள் 4,448 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளன. இவை அனைத்தும் பழங்கால நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் 1904 கீழ் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாக 1913, 1925 அறிவிக்கப்பட்டு விட்டன. அதன்படி இவற்றை இந்திய தொல்லியல் துறை இன்று வரை பாதுகாத்து பராமரித்து வருகிறது.
தற்போது இந்த இடத்தை காலி செய்யுமாறு மத்திய பிரதேஷ் வக்பு வாரியம் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம். இதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இதனை நாங்கள் பராமரித்து வருகிறோம். எனவே இவற்றை வக்பு வாரிய சொத்து என்று கூற முடியாது. எனவே வக்பு வாரியத்தின் அறிவிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி எஸ் அலுவாலியா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையின் போது வக்பு வாரிய வழக்கறிஞர் என்ன வாதிட்டார் என்பதை பார்க்கலாம். இந்த இடம் வக்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம். இந்த இடத்தை இந்திய தொல்லியல் துறை காலி செய்யுமாறு உத்தரவிட எங்களுக்கு அதிகாரம் உள்ளது. நியாயமாக பார்த்தால் வக்பு வாரிய தீர்ப்பாயத்திடம்தான் இந்திய தொல்லியல் துறை முறையிட்டு இருக்க வேண்டும். மாறாக மத்திய பிரதேஷ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. இதுவே மிகப்பெரிய தவறாகும். எனவே இந்திய தொல்லியல் துறையின் கோரிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று அந்த வழக்கறிஞர் கூறினார். விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி அலுவாலியா நேற்று தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பில் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பர்ஹான்பூர் கோட்டை, அரண்மனை உள்ளிட்ட இடங்கள் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் என்று 1913-1925 ஆம் ஆண்டிலேயே அறிவிக்கப்பட்டு விட்டன. பழங்கால நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவை இந்திய தொல்லியல் துறை பராமரிப்பில் உள்ளன. இதற்கு ஆதாரங்களும் உள்ளன. ஆனால் இது வக்பு வாரிய சொத்துக்கள் என்று சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எதிர்காலத்தில் தாஜ்மஹால், டெல்லி செங்கோட்டையை கூட வக்பு வாரிய சொத்துக்கள் என்று கூறிவிட்டு அவற்றை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களா? பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் அவற்றை வக்பு வாரிய சொத்துக்கள் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. எனவே அவற்றை வக்பு வாரிய சொத்துக்கள் என்று அறிவிக்க முடியாது. வக்பு வாரியத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என்று தீர்ப்பு வழங்கின. அண்மையில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை மோடி கொண்டு வந்திருந்தார். தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனையில் அது உள்ளது. இந்நிலையில் வக்பு வாரிய சட்டத்தில் திருத்தம் தேவை என்பதை உணர்த்தும் விதமாக இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. யாரேனும் வக்பு வாரிய அறிவிப்பை சட்டபூர்வமாக எதிர்க்க நினைத்தால் வக்பு வாரிய தீர்ப்பாயத்திடம்தான் முறையிட வேண்டும். அந்த தீர்ப்பாயத்தில் வக்பு வாரிய பிரதிநிதிகளே நீதிபதிகளாக இருப்பார்கள். எனவே வக்பு வாரியத்துக்கு சார்பாகவே ஒருதலை பட்சமாகவே தீர்ப்பு வழங்கப்படும். இத்தகைய ஒருதலை பட்சமான தீர்ப்பாயத்தின் மூலம் வக்பு வாரிய சட்டம் கொடிகட்டி பறந்து வந்தது. அதற்கு ஆப்படிக்கும் விதத்தில் மோடி சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். வக்பு வாரிய தீர்ப்பாயத்தில் மற்ற சமூகங்களை சார்ந்தவர்களையும் பெண்களையும் நீதிபதிகளாக நியமிக்க வகை செய்தது மோடியின் சட்ட திருத்தம். அதனை காங்கிரஸ் உள்பட வாக்கு வங்கி அரசியல் செய்யும் கட்சிகள் எதிர்த்தன. கூட்டணி கட்சிகளும் கூட தயங்கின. எனவே வேறு வழி இல்லாமல் தற்போது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மத்திய பிரதேஷ் உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்பு முன்னோடியாக திகழ்கிறது. வக்பு வாரிய தீர்ப்பாயத்துக்கு போகாமல் உயர் நீதிமன்றத்தின் மூலமே தீர்ப்பை பெற முடியும் என்பதை மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்திருக்கிறது. வக்பு வாரிய சட்டத்தின் பலமே அதன் தீர்ப்பாயம் தான். அதை உடைத்திருக்கிறது இந்த தீர்ப்பு. இது வக்பு வாரிய சட்டத்துக்கு விழுந்திருக்கும் பலத்த அடியாகும். ஓபி முதல்வர் யோகியின் அறிவிப்பை பார்த்தீர்களா? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள யோகியின் அரசு தேச விரோத செயல்களுக்கு எதிரான கொள்கையை 4 கால் பாய்ச்சலில் நிறைவேற்றி உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் புதிய சமூக ஊடக கொள்கை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் தந்திருக்கிறது. ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்களை ஒழுங்குபடுத்தும் நோக்கத்தில் இந்த புதிய கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சமூக ஊடகங்களில் தேச விரோத தகவல்களை பதிவிட்டால் 3 ஆண்டு முதல் 1 ஆயுள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று புதிய கொள்கை கூறுகிறது. ஆபாசம் மற்றும் அவதூறு தகவல்களை பதிவிட்டால் குற்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும். கண்டனத்துக்குரிய தகவல்களை பதிவிட்டால் சட்ட நடவடிக்கை பாயும். அதே நேரம் சமூக ஊடகங்களில் அரசின் சாதனைகளை பகிர்ந்தால் அவர்களது தளத்துக்கு விளம்பரம் அளித்து ஊக்குவிக்கப்படும். தனிப்பட்ட நபர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இதன் மூலம் சமூக ஊடகங்களில் அரசின் திட்டங்களை பகிர்ந்து மாதம் 8 லட்சம் வரை சம்பாதிக்க முடியும். சமூக ஊடக பிரபலங்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும் என யோகியின் புதிய கொள்கை கூறுகிறது. இந்த சமூக ஊடக புதிய கொள்கையின் மூலம் தேச விரோத சக்திகளை முழுமையாக நிறுத்தவும், அதே நேரத்தில் தனக்கு ஆதரவான தேசத்துக்கு அனுசரணையான சக்திகள் புதிய பயனை பெறவும் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்துல இது ரொம்ப ஒரு முன்னோடியான, ரொம்ப முற்போக்கான ஒரு கொள்கை என்றுதான் நாம் சொல்லணும். ஆக்சுவலா இது போன்ற கொள்கையை மத்திய அரசே கொண்டு வர வேண்டும். தேசிய அளவிலேயே அப்படி கொண்டு வருவதுதான் சமூக ஊடகங்கள்ல தேச விரோத சக்திகள் கலப்பதை நிரந்தரமாக நாம் தடுக்க முடியும். முஸ்லிம்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறதே அசாம் அரசு.
அசாம் சட்டப்பேரவையில் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற சட்ட மசோதாவை முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான அரசு நேற்று தாக்கல் செய்தது. இந்த சட்ட மசோதா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சி என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டன. இவற்றுக்கு மத்தியில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறுகையில், இதுவரை முஸ்லிம் தனிநபர் சட்டப்படி திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒப்பந்தமாகும். எனவே முஸ்லிம் மதகுருமார்களை சாட்சியாக வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் உள்ளது. இத்தகைய சூழலில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமானால் இனிமேல் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து ஆகிய இரண்டும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அஸ்ஸாமின் புதிய சட்டப்படி 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண் 21 வயதுக்கு கீழ் உள்ள ஆண் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இதன் மூலம் குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்படும் என்றார் ஹிமந்த பிஸ்வா சர்மா. பொது சிவில் சட்டத்தை நாட்டில் முதன்முறையாக அமல்படுத்தியது உத்தரகண்ட் மாநிலமாகும். அதனைத் தொடர்ந்து தற்போது அஸ்ஸாம் அதே வகையிலான சட்டத்தை பிறப்பிக்க இருக்கிறது. இந்நிலையில் முஸ்லிம் திருமணம் விவாகரத்து கட்டாய பதிவு சட்ட மசோதாவானது முஸ்லிம்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டும் வகையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்றும், தேர்தல் நடைபெறும் ஆண்டில் வாக்காளர்களை பிளவுபடுத்தும் நோக்கத்தில் இது கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வாக்கு வங்கி அரசியல் கட்சிகள் அப்படித்தான் சொல்லும். அதையெல்லாம் ஹிமந்த பிஸ்வா சர்மா பொருட்படுத்த மாட்டார். தன் வழி தனி வழி என்று போய்கொண்டே இருப்பார். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.